வணக்கம் நண்பர்களே, டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாடா ப்ளேயில் ஒரு புது கனெக்ஷன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அது என்னென்ன சேனலில் வரும் வரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்கும். அதை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிடிஎஸ் தமிழோட ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கோம்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுக்கிறேன். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டாடா ப்ளே வாங்குறது முன்னாடி நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், எதுக்காக நம்ம டாடா ப்ளே வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டாடா ப்ளே வாங்குறதுனால முக்கிய காரணம் வந்து ஒரு 5 காரணம் இருக்குது, அது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். முதல் காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஃபெனால்ட்டிங்கிற விஷயம் இல்லை. அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க, கண்டினியூவாக பார்க்குறீங்களோ இல்லை விடுபட்டு பார்க்குறீங்களோ, நீங்கள் எப்போ ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபெனால்ட்டிங்கிற அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏர்டெல்லில் நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா, இன்றைக்கி படம் முடிஞ்சிருச்சு இல்லை நேற்று படம் முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்ச பிறகு நீங்கள் எப்போ போட்டாலும் உங்களுக்கு வந்து மைனஸ் வந்து 15 வந்து பிடிப்பாங்க. அந்த ஃபெனால்ட்டிங்கிற விஷயம் வந்து டாடா ப்ளேயில் வந்து இல்லை. அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதில் பேசிக் பேக்லேயே உங்களுக்கு வந்து பேசிக் HD சேனல்ஸும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் குழந்தைங்க சேனல்ஸ் வந்து ஒரு 10 சேனல் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த சிறப்பு வந்து இந்த டாடா ப்ளேக்கு வந்து இருக்குது. மற்ற நெட்வொர்க் நீங்கள் வாங்க போனீங்கன்னா பேசிக் பேக்கில் உங்களுக்கு வந்து அதிகப்படியான குழந்தைங்க சேனல் வந்து வராது. ஆனால் இந்த பேக்கேஜில் வந்து உங்களுக்கு குழந்தைங்க சேனல் வந்து பேசிக் பேக்கிலே வந்துடும். மூணாவது காரணம் என்னென்னா, டாடா ப்ளேயை நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்துக்கலாம், டிவியில் பார்த்துக்கலாம், நீங்கள் வெளில போகிறேன்னா கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உதாரணம் சொல்லணும்னா, இப்போ கரண்ட் கட் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஃபோனில் கூட லாகின் பண்ணி டாடா ப்ளேயை வந்து டிவி சேனல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அந்த வசதி வந்து டாடா ப்ளேயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்க காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ப்ளேயில் பாஸ் அண்ட் ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. பாஸ் அண்ட் ப்ளேயில் இப்போ நான் ஊருக்கு போகிறேன், நான் வந்து ஊருக்கு போனேன்னா நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வசதி வந்து சுலபமாக பண்ணலாம் டாடா ப்ளேயில். ஆனால் ஒரு தடவை பண்ணிங்கன்னா 15 நாளுக்கு அப்புறம் தான் உங்களால் வந்து ரிசீவ் பண்ண முடியும். அதை வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வந்து டாடா ப்ளேயில் வந்து பண்ணலாம். அந்த ஒரு சிறப்பும் டாடா ப்ளே இருக்குது. அஞ்சாவது காரணம், அதாவது கடைசி காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ப்ளேயில் நீங்கள் வந்து ஃபேவரட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பழைய பாக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ வர மாடல் பாக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா பாக்ஸ்லையுமே உங்களால் வந்து ஃபேவரட் வந்து செலக்ட் பண்ண முடியும். அதாவது சேனல் நம்பரு இப்போ 1500 வருதுன்னா வயசானவங்களாம் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் அவங்க நிறைய பேர் அதை விருப்பப்பட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஆட்டம் வச்சு வாங்கி வச்சு பார்த்துக்கலாம், ஏன்னா அதில் சேனல் நம்பர் 1 வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் டாடா ப்ளே அப்புறம் வீடியோ கான்லாம் ஃபேவரட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறதால நீங்கள் பேசிக்காக 1 எடுத்தனாலே சேனல் வர மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் இருக்க முக்கியமான காரணம் என்னென்னா, டாடா ப்ளே நிறைய பேர் எதுக்காக வராங்கன்னா, HD வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி HD-யில் ஏர்டெல்லும் டாடா ப்ளேயும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கான காரணத்துக்காக நிறைய பேர் வந்து HD பார்க்க நல்லாயிருக்கும் சொல்லிட்டு டாடா ப்ளே வந்து வாங்குறாங்க. இப்போது டாடா ப்ளேயில் மொத்தம் ஒரு 4 ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் என்னென்ன சேனலில் வருது, என்ன அமௌண்ட்டில் வருதுன்னு சொல்லிட்டு விவரமாக பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிற பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் பேக்கேஜ். இது உங்களுக்கு 1 வரும். இதோட MRP ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1580. நான் 1 மட்டும்தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் நான் எப்போ வரும்னு தெரியாது, லீவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த 1 பேக்கேஜ் வந்து வாங்கிக்கலாம். இதில் பக்கத்தில் நான் வந்து சேனலிஸ்ட் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தமிழ் தலைவர் பேக்கேஜில் வர அந்த 9 HD சேனலில் அது அப்படியே இதில் அப்படியே வந்துடும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக்கு, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் HD-யில் வந்துடும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குழந்தைங்க சேனலும் இதில் கவர் ஆகிடும், ஸ்போர்ட்ஸ் சேனலும் கவர் ஆகிடும். அதனால் நிறைய பேர் இந்த பேக்கேஜ் தான் விரும்பி வந்து பார்க்குறாங்க. இதே பேக்கேஜ் 6 இருக்குது, அது பேர் வந்து தமிழ் தலைவர் பேக்கேஜ் தான். இது உங்களுக்கு 6 நீங்கள் வாங்க போனீங்கன்னா 2369 வந்து வரும். சேம் சேனல் தான் எல்லாமே. அந்த 1 பேக்கேஜில் வாங்குறப்போ என்ன சேனல் வருதோ அதையெல்லாம் ஒரே சேனல் தான் இங்கே வரும். நான் சேனல் வச்சுக்கிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் இந்த பேக்கேஜ் நீங்கள் 6 அப்புறம் ரீசார்ஜ் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு 249 வந்து வரும். நிறைய பேர் இதில் வந்து 3 HD தான் வருது, அதாவது சன் டிவி, கேடி, சன் மிஸ்டி தான் வருது, நான் ஜி தமிழோ அல்ல விஜய் டிவியோ பார்ப்பேன், எனக்கு அதை ஒரு வரமாரியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கப்போ நிறையா பேர் வந்து தனியாக ரீசார்ஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி தான் பார்த்துருந்தாங்க. ஆனால் இப்போ டாடா ப்ளே வந்து இந்த மாதம் வந்து ஒரு புது பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 22 HD சேனல் வருது. தமிழில் குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களை 8 HD சேனல் வந்து வந்துடும். அதுதான் அடுத்து பார்க்க போகிற பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் பேக்கேஜ் தான். முதல்ல பார்த்த பேக்கேஜில் உங்களுக்கு 9 HD சேனல் வரும். இதில் உங்களுக்கு மொத்தமாக 22 HD சேனல் வரும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2449 ரூபா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 9 HD சேனல் வாங்க போகிற 6 தாராளமாக இந்த பேக்கேஜை வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 80 தான் கூட வரும். இந்த பேக்கேஜ் வாங்கினா நீங்கள் அதிகமான சேனல்னு பார்க்கலாம் HD-யில். அப்படி விருப்ப போகிறவங்க தாராளமாக வந்து இது வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா
சன் டிவி, கே டிவி, சன் மியூசிக்கு, விஜய் டிவி, விஜய் சூப்பர், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், அப்புறம் ஜி தமிழ், கலர்ஸ் தமிழ், இதெல்லாம் வந்து அச்சடியில் வந்து வந்துடும் உங்களுக்கு. இது என்னென்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போனால் தான் ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது 319 ரூபா வரும். பேசிக் பேக்கில் உங்களுக்கு 249 ரூபாயில் முடிஞ்சாங்க 9 சேனலில். இது அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் 319 ரூபா நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் பார்க்கலாம், இல்லை நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அந்த 249 ரூபா பேக்கேஜ்லேயே போட்டுட்டு. அதுக்கப்புறம் மூணாவதாக நான் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபரு. இந்த 3000 ரூபா கேஷ்பேக் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். டாடா பிளேயில் நிறையா கனெக்ஷன் போகிறது முக்கியமான காரணம் என்னென்னா இந்த 3000 ரூபா கேஷ்பேக் ஆஃபரால் தான். இது உங்களுக்கு வேலிடிட்டியில் வராது. அதாவது நம்ம கடைசியாக பார்த்த பேக்கேஜ் எல்லாமே மூணுமே உங்களுக்கு 180 நாள்னா 180 நாள் சரியாக வந்துடும், 1 மாதம்னா சரியாக 1 மாதம் வந்துடும். ஆனால் நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் ஆஃபரு. இது நீங்கள் வந்து கொடுக்குற அமௌண்ட்டை டாப்அப்பாக உங்கள் வேலெட்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் 249 பார்த்தாலும் சரி, இல்லை 319 பார்த்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். அதுக்கேற்ற மாதிரி வந்து நாள் குறையும். இப்போ உதாரணம் சொல்லணும்னா நான் வந்து 3000 ரூபா கேஷ்பேக் கொடுத்து வாங்கிட்டேன், நான் வந்து தமிழ் தலைவா 9 சேனல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த பேக்கேஜில் எனக்கு வந்து லாக் பண்ணி விடுவாங்க. அப்படி நான் அதே பேக்கேஜில் எந்த ஒரு சேனல் ஆட் பண்ணாமல் நான் பார்த்தேன்னா என்னால் சரியாக 12 மாதம் பார்க்க முடியும். ஏதாவது சேனல் நான் குறிப்பிட்டா சேர்த்துட்டேன், ஏதாவது சேனல் எக்ஸ்ட்ரா சேனல் ஆட் பண்ணிட்டேன்னா நாள் வந்து குறைஞ்சிரும். அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நான் இந்த பேக்கேஜ் எனக்கு வேணாம், 9 அச்சடி வேணாம், நான் இன்னும் கொஞ்சம் அச்சடி அதிகமாக பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 22 அச்சடி சேனலை வந்து லாக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு 1 மாதத்துக்கு 319 ரூபா வரும். இந்த பேக்கேஜை நீங்கள் கடைசியாக அந்த 3000 ரூபா கேஷ்பேக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.5 மாதம் வந்து தாராளமாக வரும். எந்த ஒரு சேனல் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அழகாக பார்க்கலாம். ஏன்னா எல்லா சேனல்ஸுமே இல்லை வந்துடுற அச்சடி சேனல், மற்ற சேனல் அச்சடி இப்போ ஆட் பண்ண வேண்டிய எந்த ஒரு தேவையுமே இருக்காது. அதுதான் முக்கியமான காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த பேக்கேஜில் எந்த பேக்கேஜ் ஒருத்தான பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 22 அச்சடி சேனலில் 6 மாதம் வேலிட்டியில் வரும் பார்த்தீங்களா, அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ 9 மாதம் அந்த 3000 ரூபா கேஷ்பேக்கில் அந்த 22 லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த 2 பேக்கேஜ் தான் டாடா பிளேயில் இப்போ வந்து சூப்பராக இருக்க பேக்கேஜ். நீங்கள் வாங்கின உருவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் 3000 ரூபா கேஷ்பேக் வாங்குங்க, இல்லை எனக்கு 6 மாதமே போதுன்னா நீங்கள் வந்து அந்த 2449 அந்த 22 அச்சடி பேக்கேஜ் வந்து வாங்கிடலாம். அது உங்களோட விருப்பம் தான். டாடா பிளேயில் நீங்கள் ரீசார்ஜ் முடிஞ்ச பிறகு ரீசார்ஜ் பண்ண போனால் உங்களுக்கு குறைந்தபட்ச ரீசார்ஜ் 200 ரூபா பண்ணணும். ஏர்டெல்லோ மற்ற நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ரீசார்ஜ் வந்து 50 ரூபா தான் இருக்குது. அதாவது இப்போ ஓடிட்டுருக்கு, நீங்கள் என்ன ஒரு சேனல் ஆட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து 50 ரூபாலாம் போட முடியாது. 200 ரூபா போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து ஏதாவது ஒரு சேனல் வந்து ஆட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தெளிவாக பண்ணிக்கிங்க. இதுதான் இந்த வீடியோ. இந்த பேக்கேஜில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, இல்லை எந்த பேக்கேஜ் வேணால் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்டில் பண்ணுங்கள். அதை பார்த்து வாங்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிடிஐ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்கூட வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி.